குன்றத்தூரை அடுத்த மூன்றாம் கட்டளை பகுதியைச் சேர்ந்தவர் விஜய். இவர் தனியார் வங்கியில் வீடுகளுக்கு வங்கிக் கடன் வாங்கிக் கொடுக்கும் பிரிவில் வேலை செய்து வருகிறார். இவருக்கும் மனைவி அபிராமிக்கும் அஜய் கர்ணிகா என்று இரு குழந்தைகள் இருந்தனர். அபிராமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சில ஆண் நண்பர்களும் இருந்துள்ளனர். அதில் குறிப்பாக பிரியாணி கடையில் வேலை பார்க்கும் சுந்தரம் என்பவருடன் தகாத உறவில் ஈடுபட்டுள்ளார் அபிராமி. 2 மாதங்களுக்கு முன் இவர்களது நட்பு தொடர ஆரம்பித்துள்ளது. நட்பு காதலாகி காமத்தில் முடிந்துள்ளது. சுந்தரத்துடன் நிரந்தரமாக வாழ முடிவு செய்த அபிராமி அவரது சொந்த குடும்பத்தை தீர்த்து கட்ட சுந்தரத்திடம் ஆலோசனை பெற்று கணவர் மற்றும் குழந்தைகளுக்கு 30ஆம் தேதி பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துள்ளார். அபிராமி எடுத்த கொலை முயற்சியில் மகன் அஜயும் மகள் கர்ணிகாவும் இறந்துவிட்டனர். குழந்தைகளை கொன்ற பின் சென்னையிலிருந்து தப்பி கேரளா ஓட முயற்சித்த அபிராமியை நாகர்கோவிலில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். தன் குழந்தைகளை கொன்ற அபிராமியிடம் விசாரணை நடத்திய போது அவர் கொடுத்த வாக்குமூலம் இதோ. குன்றத்தூர் கங்கை அம்மன் கோவில் தெருவில் பிரியாணி கடை ஊழியரான சுந்தரம் என்பவர் மனைவி முத்துலட்சுமியுடன் வசித்து வருகிறார். அவர்களுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் குழந்தை இல்லை. எனக்கு பிரியாணி என்றால் உயிர். இதனால் அடிக்கடி சுந்தரம் பணியாற்றும் ஹோட்டலில் பிரியாணி ஆர்டர் செய்து வீட்டுக்கு வரவழைத்து சாப்பிடுவேன். சுந்தரம் தான் வீட்டிற்கு பிரியாணியை எடுத்து வருவார். என்னிடம் இருந்த அன்பு காரணமாக ஒவ்வொரு முறையும் கூடுதலாக பிரியாணி கொண்டு வந்து கொடுப்பார். எங்கள் நட்பு கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் ஏற்பட்டது. அது காமத்தில் முடிந்தது. எங்கள் நெருக்கத்தை தெரிந்த என் அப்பா என்னை வீட்டு சிறையில் வைப்பதாக உணர்ந்தேன். கணவர் விஜய் மற்றும் குழந்தைகள் அடிக்கடி என்னை சுற்றி சுற்றியே வந்தனர். இது குறித்து சுந்தரத்திடம் தெரிவித்தேன். அவர் 3 பேரையும் கொலை செய்தால்தான் நாம் ஜாலியாக இருக்க முடியும் என்றார். அதற்கான ஐடியா மற்றும் தூக்க மாத்திரைகளை வாங்கி தந்தார். எனவே கடந்த 30ஆம் தேதி இரவு இவர்களை கொல்ல முடிவு செய்தேன். அதன்படி பாலில் 5 தூக்க மாத்திரைகளை கலந்து கணவர் மற்றும் 2 குழந்தைகளுக்கு கொடுத்தேன். மறுநாள் அதிகாலையில் 3 பேரும் இறந்திருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் கணவர் மற்றும் மகன் அஜய் ஆகியோர் சாகவில்லை. ஆனால் பெண் குழந்தை கர்ணிகா படுக்கையிலேயே வாயில் நுரை தள்ளிய நிலையில் இறந்து கிடந்தாள். வேலைக்கு போகும் முன் கர்ணிகாவிற்கு முத்தம் கொடுக்க கணவர் விஜய் அவள் அறைக்கு செல்ல முயன்ற போது அதை நான் தடுத்துவிட்டேன். அதனால் விஜய் குழந்தைக்கு முத்தம் கொடுக்காமல் வேலைக்கு சென்றார். அவர் பின்னாலேயே சென்ற மகன் அஜய் கீழ்த்தளத்திற்கு சென்று ஹெல்மெட்டை கொடுத்து தந்தையை வழி அனுப்பி வைத்தான். திரும்பி வந்த மகனை படுக்கையறைக்கு அழைத்து சென்று மூக்கையும் வாயையும் பொத்தி பிடித்து துடிக்க துடிக்க கொன்றேன். குழந்தைகளின் சடலத்தை படுக்கையறை முன்பு போட்டுவிட்டேன். இரவு நேரம் நெருங்கியதால் கணவரின் வருகைக்காக காத்திருந்தேன். அவரையும் கொலை செய்ய முடிவு செய்தேன். 31ஆம் தேதி மாச கடைசி நாள் என்பதால் வேலை பழு காரணமாக கணவர் வீட்டிற்கு வரவில்லை. கணவர் காலையில் வந்தால் நான் சிக்கிக் கொள்வேன் என்பதால் இது குறித்து சுந்தரத்திடம் ஐடியா கேட்டேன். அவரது ஐடியா படி கோயம்பேட்டிலிருந்து கன்னியாகுமரிக்கு பஸ் ஏறினேன். இளமை வேகத்தில் எனது காம இச்சையை தீர்த்து கொள்வதற்காக நான் பெற்ற குழந்தைகளை என் கையால் கொடூரமாக கொலை செய்துவிட்டேன். இவ்வாறு அபிராமி காவல் அதிகாரிகளுக்கு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இந்த வழக்கு சம்பந்தமான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன.